ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 8 கோடி ரூபாய் நெல் கொள்முதல் முறையீட்டில் ஈடுபட்ட வழக்கில் திமுக பிரமுகரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மோசடி நடந்தது எப்படி? முறைகேடாக ஆவணங்களை மாற்றி விவசாயிகள் மானியத்தில் 8 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் திமுக கிளைக்கடக செயலாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். பகீர் மோசடி அம்பலமானது எப்படி? வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் போலியான ஆவணங்களை கொண்டு முறைகேடாக நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக தொடர் புகார் எழுந்தது. 3 மாவட்டங்களில் அடுத்தடுத்து விவசாயிகள் கொடுத்த புகாரை அடுத்து வேலூர் மாவட்ட சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் போலியான ஆவணங்களை கொண்டு வெளிமாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகள் விவசாயிகள் பெயரில் கொள்முதல் செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதன் காரணமாகத்தான் உள்ளூர் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அரசின் ஊக்கத்தொகை சில தனிநபர்களும் அரசு அதிகாரிகளும் பகிர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. 2021-2022 இந்த ஓராண்டு காலகட்டத்தில் மட்டும் 8 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதும் விசாரணையில் அம்பலமானது. இந்த மெகா முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே திருவண்ணாமலை, வேலூர், அரக்கோணத்தில் என 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அரக்கோணம் அடுத்த பெருமூச்சியில் கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வந்த குமரவேலை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் முறைகேடாக விவசாயிகள் பெயரில் அடங்கல் உள்ளிட்ட ஆவணம் கொடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலி ஆவணங்களை கொண்டு விவசாயிகள் பெயரில் நெல் விற்பனையில் ஈடுபட்டதும் விவசாயிகளின் மானியத்தை முறைகேடாக பெற்றதற்காகவும் சிறுகரும்பூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுக கிளைக்கழக செயலாளர் குமரவேல் பாண்டியனையும் கிளைக்கழக செயலாளர் குமரவேல் பாண்டியனையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர்.